Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல மே மாதத்திற்கான ஃபுல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 250 க்வெஸ்சனுக்கு மேல நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போனுச்சுன்னா நான் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவை நான் உங்களுக்கு தரேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு சுலபமாக இருக்கும், சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஞ்ஞான வெளியீட்டில் இந்தியா உலகளவில் எந்த இடத்தில் உள்ளதாக என்எஸ்டி எம்ஐஎஸ் அறிவித்துள்ளது? ஆன்சர் 3. ஸோ நம்ம இந்திய நாடு பார்த்தீங்கன்னா விஞ்ஞான வெளியீட்டில் 3வது இடத்துல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. முதல் இடத்துல அமெரிக்காவும் 2வது இடத்துல சீனாவும் இருக்காங்க. ஸோ நேஷனல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த அறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஆசியன் மேம்பாட்டு வங்கியின் முதன்மை செயல்பாட்டு ஒருங்கிணைப்பு நிபுணராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் நிலையா மிட்டாஸ். ஸோ நிலையா மிட்டாஸ் தான் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட முதன்மை செயல்பாட்டு ஒருங்கிணைப்பு நிபுணராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆயுஷ் கவாச் என்ற செயலி எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஸோ யூபி ஸ்டேட்டில் தான் ஆயுஷ் கவாச் என்ற பெயரில் ஒரு மொபைல் ஆப்பை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா உடல் நலம் தொடர்பான தகவல்கள் மற்றும் ஆயுர்வேத மருந்துகளை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற குறிப்புகள் எல்லாமே இந்த மொபைல் செயலியில் கொடுத்துருப்பாங்க. பாகிஸ்தான் விமானப்படையில் முதல் இந்து துணை பைலட் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ராகுல் தேவ். ஸோ ராகுல் தேவ் தான் பாகிஸ்தானோட விமானப்படையில் முதல் இந்து துணை பைலட் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. உலக இடம்பெயர்ந்த பறவை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 9. ஸோ மே 9ஆம் தேதி தான் வேர்ல்டு மைக்ரேட் பேர்டு டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான தீம் பேர்ட்ஸ் கனெக்ட் அவர் வேர்ல்டு. நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு பாம்போ கான்க்ளவ் என்ற பெயரில் வீடியோ மாநாடு நடத்தியவர் யார்? ஆன்சர் ஜிதேந்திர சிங். ஸோ இவர் தான் பாம்போ கான்க்ளவ் என்ற பெயரில் இந்திய நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு ஒரு வீடியோ மாநாட்டை நடத்தியிருக்காரு. பாரத் மார்க்கெட் என்ற பெயரில் தேசிய மீன் வணிக சந்தை இடத்தை எந்த அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் CAIT, அதாவது கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ட்ரேடர்ஸ். ஸோ இந்த அமைப்பு தான் பாரத் மார்க்கெட் என்ற பெயரில் தேசிய மீன் வணிக சந்தை இடத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சர்வதேச பட்ஜெட் கூட்டாண்மை நடத்திய திறந்த பட்ஜெட் கணக்கெடுப்பின்படி பட்ஜெட் வெளிப்படைத்தன்மையில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் 53. ஸோ நம்ம இந்திய நாடு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வெளிப்படைத்தன்மையில் 53வது இடத்துல இருக்காங்க. 100 புள்ளிகளை பெற்று நியூசிலாந்தும் தென்னாப்பிரிக்கா நாடுகளும் முதலிடத்தில் இருக்காங்க. ஸோ 2வது இடத்துல மெக்சிகோவும் 3வது இடத்துல பிரேசில் நாடும் இருக்கு. கருப்பு அரிசிக்கு புவிசார் குறியீட்டை பெற்றுள்ள மாநிலம் எது? ஆன்சர் மணிப்பூர். ஸோ மணிப்பூர் ஸ்டேட்டு தான் சக் ஹா என்று சொல்லக்கூடிய கருப்பு அரிசிக்கு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் வந்து பெற்றிருக்காங்க. இது போலவே சில மாநிலங்களும் சில பொருட்களுக்காக ஜிஐ பெற்றிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். கோரக்பூர் பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டாவுக்காக ஜிஐ பெற்றிருக்காங்க. அது போலவே நம்ம தமிழ்நாட்டில் கோவில்பட்டி கிராமம் பார்த்தீங்கன்னா கடலை மிட்டாய்க்கு ஜிஐ பெற்றிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 34வது பொருட்களுக்கு ஜிஐ பெற்றிருக்கு, சரிங்களா? இது போலவே தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா நெட்டி வேலைப்பாடுகளுக்காகவும், தமிழ்நாட்டில் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அரும்பாவூர் மரச்சிற்ப வேலைப்பாடுகளுக்காகவும் ஜிஐ பெற்றிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 35வது பொருள்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இது போலவே காஷ்மீர் பள்ளத்தாக்கில் விளையக்கூடிய காஷ்மீர் குங்குமப்பூவுக்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தெலுங்கானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய டெலியா ருமல் கைத்தறி துணிக்காக, சரிங்களா, ஜிஐ பெற்றிருக்காங்க. அடுத்தது ஜார்க்கண்ட் மாநிலம் பார்த்தீங்கன்னா சோக்ராய் கோவர் ஓவியத்திற்காக ஜிஐ பெற்றிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் கொடுத்த ஜிஐ. ஸோ உங்களுக்கு நான் ஒரே இடத்துல தொகுத்து கொடுத்துருக்க நண்பா, ரொம்பவே முக்கியமான ஏரியா இது, சரிங்களா? ஸோ கவனமாக படிச்சுக்கோங்க. பாராளுமன்றத்தின் பொதுக்குழுவின் தலைவராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் அதிர் ரஞ்சன் சௌத்ரி. ஸோ அதிர் ரஞ்சன் சௌத்ரி தான் பாராளுமன்றத்தின் பொதுக்குழுவின் தலைவராக மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்காரு, சரிங்களா? பிரிம்மல் ஃபவுண்டேஷன் கீழ்கண்ட எந்த நிறுவனத்துடன் இணைந்து சுரக்ஸ்கி தாதா தாடி அண்டு நானா நாலி அபியான் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது?
ஆன்சர் நிதி ஆயோக். ஸோ நிதி ஆயோக் கூட சேர்ந்து தான் இந்த பிரிமல் ஃபவுண்டேஷன் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த நிதி ஆயோக் பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா 2015 ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்பர்சன் பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடி, வைஸ் சேர்பர்சன் ராஜீவ் குமார். இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து டெல்லியில் இருக்கு. எக்ஸிட் ஆப் என்ற மொபைல் செயலி எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் மேற்கு வங்காளம். ஸோ மேற்கு வங்காளத்தில் தான் இந்த எக்ஸிட் ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் மூலயமா திரும்பி செல்ல விரும்பும் புலம்பெயர்ந்தவர்களுக்காக இந்த மொபைல் செயலி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிகா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? நிகா என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் இமாச்சல பிரதேசம். ஸோ இமாச்சல பிரதேசம் தான் இந்த நிகா என்ற திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி உறுப்பினர்கள் மூலம் குடும்ப உறுப்பினர்களுக்கு கல்வியை கற்பித்தல் தான் இந்த நிகா திட்டத்தோட முக்கிய நோக்கம். எந்த நாளில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் தனது மாநில தினமாக கொண்டாடி வருகிறது? ஆன்சர் மே 1. ஸோ மே 1 தான் குஜராத் மாநிலமும் மகாராஷ்டிரா மாநிலமும் மே தனது மாநில தினமாக கொண்டாடி வருகிறது. நம்ம இந்திய யூனியன் கூட பார்த்தீங்கன்னா 1960 வந்து இணைந்திருக்காங்க. பொது நிறுவனங்கள் தேர்வு வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ராஜீவ் குமார். ராஜீவ் குமார் தான் பார்த்தீங்கன்னா பப்ளிக் என்டர்பிரைசஸ் செலக்ஷன் போர்டோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு, சரிங்களா? இரண்டாவது முறையாக மேர்லிபோன் கிரிக்கெட் கிளப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் குமார் சங்ககாரா. குமார் சங்ககாரா தான் செகண்ட் டைமாக மேர்லிபோன் கிரிக்கெட் கிளப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. பகல் நேர உணவு ரேஷனை வழங்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் எது? ஆன்சர் மத்திய பிரதேசம். ஸோ மத்திய பிரதேசம் தான் மிட் டே மீல் ரேஷன் என்ற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்தியாவின் முதல் மாநிலமாக பகல் நேரத்தில். சிவாஜி இன் சவுத் பிளாக் தி அன்ரிட்டன் ஹிஸ்டரி ஆஃப் ப்ரவுட் பீப்புள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கிரீஸ் குபேர். ஸோ கிரீஸ் குபேர் தான் இந்த புத்தகத்தோட ஆத்தர். ஜப்பானின் ஆர்டர் ஆஃப் ரீசிங் சன் விருதை பெற்ற தங்கம் தபாலி சிங் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் மணிப்பூர். ஸோ ஜப்பானோட ஆர்டர் ஆஃப் ரீசிங் சன் விருதை பெற்ற தங்கம் தபாலி சிங் பார்த்தீங்கன்னா மணிப்பூர் ஸ்டேட்டை சேர்ந்திருக்காரு. சர்வதேச புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு வங்கிக்கு அமெரிக்காவின் பிரதிநிதியாக பரிந்துரைக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் அசோக் மைக்கேல் பிண்டோ. ஸோ அசோக் மைக்கேல் பிண்டோ தான் இந்த ஐபிஆர்டி அதாவது இன்டர்நேஷனல் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு டெவலப்மெண்ட்டோட அமெரிக்காவின் பிரதிநிதியாக பரிந்துரைக்கப்பட்டிருக்காரு, சரிங்களா? ஸோ இந்த ஐபிஆர்டியோட ஹெட் குவார்ட்டர் வந்து வாஷிங்டனில் இருக்குது. 1944 உருவாக்கியிருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்த புயல்களின் பெயர் பட்டியலில் தமிழ் பெயர்கள் எத்தனை இடம் பிடித்துள்ளன? ஆன்சர் 2. ஸோ 2 பெயர்கள் தான் தமிழ் பெயர்கள் இடம் பிடிச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முரசு 28வது இடத்துலையும் நீர் 93வது இடத்துலையும் இடம் பிடித்திருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ் பெயர்கள் இடம் பிடித்த முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் முறையாக தமிழ் பெயர்கள் இடம் பிடிச்சிருக்கு, சரிங்களா? எந்த நாட்டின் அரசாங்கம் அதன் நாணயத்தின் பெயரை டோமன் என்று மாற்றுவதற்கான முடிவை கொண்டு வந்துள்ளது? ஆன்சர் ஈரான். ஸோ ஈரான் நாட்டு தான் ரியால் இந்த நேம்ல இருந்து டோமன் என்று பெயர் மாற்றுவதற்கான முடிவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஈரானோட கேபிட்டல் தெஹ்ரான், பிரசிடென்ட் ஹசன் ரூகானி. கேசி மகாலி எந்த மாநிலத்தின் தொழில்நுட்ப பிரிவின் ADGPயாக நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ நம்ம தமிழ்நாடு மாநிலத்தில் தொழில்நுட்ப பிரிவின் ADGPயாக தான் இந்த கேசி மகாலி வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. உலக பத்திரிகை சுதந்திர தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 3. ஸோ மே 3 தான் உலக பத்திரிகை சுதந்திர தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான தீம் ஜர்னலிசம் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர். ஜர்னலிசம் வித்தவுட் ஃபியர் ஆர் ஃபேவர். நாசா சார்பில் செவ்வாய் கிரகத்திற்கு அனுப்பும் முதல் ஹெலிகாப்டருக்கு இன்ஜினியூ ET என்று பெயர் சூட்டியவர் யார்?
ஆன்சர் வனிசா ரூபானி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய வம்சாவளி பெண், அமெரிக்கா வாழக்கூடிய இந்திய வம்சாவளி பெண். இவங்க தான் வந்து இந்த ஹெலிகாப்டருக்கு இன்ஜினியும் ஈட்டி என்று பெயர் வச்சிருக்காங்க. இது போலவே கூடவே அனுப்பக்கூடிய ரோவருக்கு பெர்சிவியரன்ஸ், இந்த நேமை யார் பரிந்துரைக்கப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் மேத்தர். சரிங்களா, ஆயுரக்ஷா என்ற திட்டத்தை டெல்லி போலீஸ் கீழ்கண்ட எந்த அமைப்புடன் சேர்ந்து தொடங்கியுள்ளது? ஆன்சர் ஏஐஐஏ, அதாவது ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஆயுஷ் சமச்சகத்தின் கீழே தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா அண்டு ஹோமியோபதி. ஸோ இதுதான் இதோட விரிவாக்கம். ஸோ எந்த டைட்டிலுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா சி ஜங் டெல்லி போலீஸ் கீ சாங். ஸோ கொரோனாவை பற்றிய ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்துவது தான் இந்த டெல்லி போலீஸ் வந்து ஆயுரக்ஷா என்ற திட்டத்தை மூலயமா தொடங்கியிருக்காங்க. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் தொழிலாளர் பணியகத்தின் பொது இயக்குநராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் டிபிஎஸ் நெகி. ஸோ டிபிஎஸ் நெகி தான் தொழிலாளர் பணியகத்தின் பொது இயக்குநராக பொறுப்பேற்றிருக்காரு. காருட் போர்ட்டலை கீழ்கண்ட எந்த அமைப்பு தொடங்கியுள்ளது? ஆன்சர் டிஜிசிஏ, அதாவது டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். ஸோ இவங்க தான் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளில்லா ட்ரோன்களுக்கு வந்து அனுமதி அளிப்பது. ஸோ ட்ரோன் வந்து யூஸ் பண்ணணுன்னா கவர்மெண்டோட பர்மிஷன் பெற்ற பின்னாடி தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். இப்போ நிவாரணப் பொருட்கள் மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக இந்த போர்ட்டலை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ காருட்னா ஒன்றும் இல்லை நண்பா, கவர்மெண்ட் ஆத்தரைசேஷன் ஃபார் ரிலீஃப் யூசிங் ட்ரோன்ஸ். ஆர்டிகா எம் தொடரில் முதல் செயற்கைக்கோளை எந்த நாடு செலுத்தியுள்ளது? ஆன்சர் ரஷ்யா. ஸோ ரஷ்யா தான் இந்த ஆர்டிக் எம் சீரீஸில் தனது முதல் செயற்கைக்கோளை ஏந்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பைக்னோர் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து தான் அனுப்பியிருக்காங்க. இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் காலநிலையும் மற்றும் சூழ்நிலையை கண்காணிப்பதற்காகவும் இந்த சீரீஸில் முதல் செயற்கைக்கோளை அனுப்பியிருக்காங்க. ஸோ ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ, பிரசிடென்ட் விளாடிமிர் புதின், பிரைம் மினிஸ்டர் மிகைல் மிசிஸ்டின். கரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த சென்னைக்கு சிறப்பு கண்காணிப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ராதாகிருஷ்ணன். ஸோ ராதாகிருஷ்ணன் தான் சென்னைக்கு சிறப்பு அதிகாரியாக தமிழக அரசு நியமிச்சிருக்காங்க இந்த கரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக. இந்திய தொழில் கூட்டமைப்பின் தேசிய குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் கே எஸ் பாலமுருகன். ஸோ கே எஸ் பாலமுருகன் தான் இந்திய தொழில் கூட்டமைப்பின் தேசிய குழு உறுப்பினராக தற்சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. யூவி பிளாஸ்டர் என்ற பெயரில் கிருமி நீக்க கோபுரத்தை உருவாக்கிய அமைப்பு எது? ஆன்சர் டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான் இந்த கிருமி நீக்க கோபுரத்தை, அதாவது டவரை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலயமா டவர் மூலயமா அந்த கிருமி நீக்கிய வந்து ஸ்ப்ரெட் பண்ணால் கரோனா வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ட்டு இந்த டவரை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த டிஆர்டிஓட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் ரெட்டி. 1958 உருவாக்கப்பட்டிருக்கு இந்த அமைப்பு. இதோட ஹெட் குவார்ட்டர் டெல்லியில் இருக்குது. பஞ்சாயத்து ராஜ் கீழ்கண்ட எந்த அமைச்சகத்துடன் இணைந்து தி சரஸ் கலெக்ஷனை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்துக்கு கூட இணைந்து தான் இந்த சரஸ் கலெக்ஷனை வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த அமைச்சகத்திற்கான அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். ப்ரொஃபஸர் பிபி லால் இந்தியா டிஸ்கவர்டு என்ற இ புக்கை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் பிரகலாத் சிங் படேல். ஸோ பிரகலாத் சிங் படேல் தான் இந்த ப்ரொஃபஸர் பிபி லால் இந்தியா டிஸ்கவர்டு என்ற இ புக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இது யார் எழுதினாங்க அப்படின்ட்டு எந்த டீட்டெயிலும் கொடுக்கல நண்பா, எந்த துறையின் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இவர் பார்த்தீங்கன்னா மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சகத்தின் அமைச்சர். சரிங்களா, ஐடியா தான் ஐ அறிமுகப்படுத்திய நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது? ஆன்சர் ஜல் சக்தி அமைச்சகம். ஸோ இந்த ஐடியா தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் மிஷன் ஃபார் கிளீன் கங்கா அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழே தான் இது ஒர்க் பண்ணுறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய நதிகளை வந்து தூய்மையாக வைத்திருப்பதும் மரங்களை நடுவதும் தான் இதோட முக்கிய நோக்கம். எதிர்காலத்தை நோக்கி நதிநீர்களை ரொம்பவே மெயின்டெனாக வச்சிருக்கணும் அப்படின்ட்டு தான் இதோட நோக்கம். சரிங்களா, அதை தான் தி ஃபியூச்சர் ஆஃப் ரிவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை நமாமி கங்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜல் சக்தியோட அமைச்சகத்தின் அமைச்சர் கஜேந்திர சிங்
சேகவாக். எந்த மாநில ஆர் யூனியன் பிரதேச அரசு பெட்ரோலின் பேட் வரியை 27%-30% உயர்த்தி உள்ளது? ஆன்சர் டெல்லி. ஸோ டெல்லி அண்ட் யூனியன் பிரதேசம் தான் வேட் வரியை, அதாவது பெட்ரோலின் வேட் வரியை, வேல்யூ ஆடட் டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேட் வரியை 27%-30% உயர்த்தியிருக்காங்க. ஈராக் நாட்டின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் முஸ்தபா அல் காதிமி. ஸோ முஸ்தபா அல் காதிமி தான் ஈராக் நாட்டோட பிரைம் மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. குளோபல் ஹியூமானிட்டேரியன் ரெஸ்பான்ஸ் பிளான் திட்டத்தை அறிமுகப்படுத்திய அமைச்சகம் அமைப்பு எது? ஆன்சர் யூஎன். ஸோ யுனைடெட் நேஷன் தான் குளோபல் ஹியூமானிட்டேரியன் ரெஸ்பான்ஸ் பிளான் என்ற திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதனால் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு வந்து இந்த கரோனா நிவாரண நிதியை அளிப்பது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஸோ இந்த அமைப்போட செக்ரட்டரி ஜெனரல் அன்டோனியா குட்ரஸ் 1945 அக்டோபர் 24 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர் யூஎஸில் கலிஃபோர்னியா மாகாணத்தில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்குது. இதில் மொத்தம் 193 நாடுகள் வந்து உறுப்பு நாடுகளாக இருக்குது. ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் காரணமாக 2500 மேற்பட்ட பன்றிகள் கொல்லப்பட்டதாக எந்த மாநில அரசு உறுதிப்படுத்தியுள்ளது? ஆன்சர் அசாம். ஸோ அசாமில் தான் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் காரணமாக கிட்டத்தட்ட 2500 மேற்பட்ட பன்றிகள் கொல்லப்பட்டதாக நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஐ செக்யூரிட்டி அனிமல் டிசீஸ் இந்த அமைப்பு வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இ கவு சென்ஸ் என்ற பெயரில் பயோ சென்சாரை உருவாக்கிய நிறுவனம் எது? ஆன்சர் என்ஐஏபி. ஸோ என்ஐஏபி தான் இ கவுஸ் என்ற பெயரில் பயோ சென்சாரை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அனிமல் பயோடெக்னாலஜி. ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா கரோனா நோய் தொற்று இருக்குதா இல்லையான்ட்டு ஒரு 10-30 செகண்டுக்குள்ளே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. G20 டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர்களின் கூட்டத்தில் இந்தியாவின் சார்பாக பங்கேற்றவர் யார்? ஆன்சர் ரவிசங்கர் பிரசாத். ஸோ ரவிசங்கர் பிரசாத் தான் இந்தியாவின் சார்பாக G20 டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர்களின் கூட்டத்திற்கு வந்து இந்தியாவின் சார்பாக கலந்துட்டுருக்காரு. அதுல்யா எனப்படும் மைக்ரோவேவ் ஸ்டெர்லைசரை வடிவமைத்த பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனம் கீழ்கண்ட எந்த அமைப்பின் கீழ் செயல்படுகிறது? ஆன்சர் டிஆர்டிஓ. ஸோ டிஆர்டிஓக்கு கீழே தான் இந்த பாதுகாப்பு தொழில்நுட்ப அமைச்சகம் இதை உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலிமா இந்த COVID-19 வைரஸை வந்து இந்த மைக்ரோவேவ் ஸ்டெர்லைஸ் மூலமாக பர்ன் பண்ண முடியும் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ்பிஐ வி கேர் டெபாசிட் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் முதியோர்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பு டெபாசிட் திட்டம். ஸோ 5 ஆண்டுகள் இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய கணக்குகளுக்கு பார்த்தீங்கன்னா 0.30% வந்து வட்டி வீதம் அதிகமாக கொடுக்க போவதா இந்த சிறப்பு திட்டம் மூலயமா எஸ்பிஐ வங்கி அறிவிச்சிருக்காங்க. இன்டர்நெட் சாதி என்ற திட்டத்தை இன்டெல் மற்றும் டாடா ட்ரஸ்ட் கீழ்கண்ட எந்த நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கி உள்ளது? ஆன்சர் கூகுள். ஸோ கூகுள் நிறுவனத்திற்குடன் சேர்ந்து தான் இந்த இன்டெல் மற்றும் டாடா ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சாதி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய பெண்களிடையே டிஜிட்டல் அறிவை மேம்படுத்துவது தான் இந்த இன்டர்நெட் சாதியோட முக்கிய நோக்கம். அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் உள்ள பெடரல் நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சரிதா கோமட்டி ரெட்டி. ஸோ சரிதா கோமட்டி ரெட்டி தான் வந்து அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெடரல் நீதிமன்றத்தின் நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்காரு. 2020 உலக ஆஸ்துமா தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் மே மாதத்தில் வரக்கூடிய 1st Tuesday அன்னைக்கு தான் வந்து அனுசரிக்கப்படும். இந்த 2020 பார்த்தீங்கன்னா மே 5 வந்திருக்கு. ஸோ இந்த ஆண்டுக்கான தீம் இனஃப் ஆஸ்துமா டெத்ஸ், இனஃப் ஆஸ்துமா டெத்ஸ். பொருளாதார விவகாரங்கள் துறை செயலராக தற்போது பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் தருண் பஜாஜ். ஸோ தருண் பஜாஜ் தான் பொருளாதார விவகாரங்கள் துறை செயலராக நியமிக்கப்பட்டிருக்காரு. HMAPS என்ற பெயரில் COVID-19 வைரஸை நடுநிலைப்படுத்தும் ஆன்டிபாடிகளை உருவாக்கிய அமைப்பு எது?
ஆன்சர் என்எம்ஐ டிஎல்ஐ. ஸோ இந்த அமைப்பு தான் இந்த ஹெச்எம் ஏபிஎஸ் நேமில் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அதாவது ஹியூமன் மானிக்ளோமல் குளோனல் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இந்த நியூ மில்லேனியம் இந்தியன் டெக்னாலஜி லீடர்ஷிப் இனிஷியேட்டிவ் இந்த அமைப்பு தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இதன் மூலிமா இந்த கோவிட் 19 வைரஸை வந்து நடுநிலைப்படுத்த முடியும், படுத்திட்டு ஆன்டிபாடிகளை உருவாக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் பொருளாதார நிலையை மேம்படுத்த யாருடைய தலைமையின் கீழ் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சி ரங்கராஜன். ஸோ ஆர்பிஐயின் முன்னாள் கவர்னரான சி ரங்கராஜன் தலைமையில் தான் நம்ம தமிழக அரசு வந்து ஒரு கமிட்டியை நியமிச்சிருக்காங்க. உணவு நெருக்கடிக்கு எதிரான உலகளாவிய வலையமைப்பின் அறிக்கை 2020 படி எவ்வளவு மக்கள் உணவு நெருக்கடியின் கீழ் வாழ்கின்றனர்? ஆன்சர் 135 மில்லியன் மக்கள் வந்து உணவு நெருக்கடியின் கீழ் வாழ்கின்றனர் என்று சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதை தான் குளோபல் நெட்வொர்க் அகேன்ஸ்ட் ஃபுட் கிரைசிஸ் அறிக்கை ரிப்போர்ட்டுன்னு சொல்லலாம். கம்பன் விழா எந்த மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசத்தில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் புதுச்சேரி. ஸோ இந்த கம்பன் விழா பார்த்தீங்கன்னா புதுச்சேரி சேர்ந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கரோனா நோய் தொற்று ரொம்பவே அதிகமாக இருப்பதால் இதை வந்து இந்த விழாவை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. லாஸ்ட் அட் ஹோம் என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது? ஆன்சர் யூனிசெஃப். ஸோ யூனிசெஃப் தான் இந்த லாஸ்ட் அட் ஹோம் என்ற அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையின் மூலயமா இடம்பெயர்ந்த குழந்தைகளின் அபாயங்கள் மற்றும் அதனால் ஏற்படும் சவால்களையும் பற்றி இந்த அறிக்கை வந்து குறிப்பிட்டிருக்கு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்டுன்னு சொல்லவும் 1946 டிசம்பர் 11 தேதி அமைக்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் ஹென்ரிட்டா ஹெச் ஃபோர், ஹெட்குவார்ட்டர் வந்து நியூயார்க் சிட்டியில் இருக்கு. யங் கேரியர் அவார்ட் 2020 விருதை பெற்ற பேராசிரியர் சௌரப் லோதா எந்த பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் ஐஐடி மும்பை. ஸோ இந்த சௌரப் லோதா பார்த்தீங்களா ஐஐடி மும்பையை சேர்ந்த ஒரு பேராசிரியர். இவருக்கு தான் இந்த வருடத்திற்கான யங் கேரியர் அவார்டை கொடுத்துருக்காங்க. எந்த பிரிவின் கீழ்னு பார்த்தீங்கன்னா நானோ சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி. ரொம்ப முக்கியமானது நண்பா. கைலாஸ் மானசரோவர் யாத்திரை இணைப்பு சாலையை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தவர் யார்? ஆன்சர் ராஜ்நாத் சிங். ஸோ மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் தான் இந்த யாத்திரை இணைப்பு சாலையை வந்து தொடங்கி வச்சிருக்காரு காணொலி காட்சி மூலமா. கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் தூரத்துக்கு இது இருக்குது, சரிங்களா? ஸோ நம்ம இந்தியாவில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிதோரகர்ல இருந்து சீனாவில் தீபத்தில் இருக்கக்கூடிய லிபிலேக் கணவாய் வரைக்கும் இந்த சாலை வந்து இருக்கு. சமீபத்தில் காலமான நீதிபதி திரிபாதி எந்த அமைப்புடன் தொடர்புடையவர்? ஆன்சர் லோக்பால். ஸோ இந்த நீதிபதி திரிபாதி பார்த்தீங்கன்னா லோக்பால் அமைப்புடன் தான் தொடர்புடையவர். இந்த லோக்பால் கொண்டு வர்றதுக்கு இவரும் ஒரு முன்முயற்சிகளை எடுத்திருந்திருக்காரு. கரோனா காரணமாக உலகில் 160 கோடி முறைசாரா தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயம் ஏற்பட்டு உள்ளதாக எந்த அமைப்பு அறிவித்துள்ளது? ஆன்சர் ஐஎல்ஓ, அதாவது இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க, சரிங்களா? இதன் மூலிமா உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட 160 கோடி முறைசாரா தொழிலாளர்கள் வந்து தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கும் அபாயம் வந்து நேரிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா 1919 அக்டோபர் 29 உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட டைரக்டர் ஜெனரல் கை ரைடர். ஹெட்குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் இருக்குது. யாஸ் திட்டம் கீழ்கண்ட எந்த அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் 19 குணப்படுத்துவதிலும் வைரஸ் பரவும் அபாயத்தை குறைக்கவும் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தான், சரிங்களா? ஸோ இயர் ஆஃப் அவேர்னஸ் ஆன் சயின்ஸ் அண்ட் ஹெல்த்னு சொல்லலாம். ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா என்சிஎஸ்டிசி, அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்யூனிகேஷன், இவங்க தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறைக்கு கீழே தான் ஒர்க் பண்ணுறாங்க. சர்வதேச நிதியம் கரோனா நோய் தொற்றை எதிர்கொள்வதற்கு எந்த நாட்டிற்கு ரூபாய் 1623 கோடி நிதியுதவி அளிப்பதாக அறிவித்துள்ளது? ஆன்சர் நேபாளம். ஸோ ஐஎம்எஃப் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 1623 கோடியை வந்து நேபாளத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நேபாளத்தோட கேபிட்டல் காத்மண்ட், பிரசிடென்ட் வித்யாதேவி பண்டாரி, பிரைம் மினிஸ்டர் கேபி சர்மா ஒலி. சிஹெச்டி கோவைட் என்ற மொபைல் செயலி எந்த மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசம் அறிமுகப்படுத்தியுள்ளது?
ஆன்சர் சண்டிகர். ஸோ சிஹெச்டினா சண்டிகர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டேட்டு தான் இந்த மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கரோனா நோய் தொற்று பற்றிய தகவல்கள் அனைத்தும் இந்த மொபைல் செயலியில் இருக்கும். இதனால் மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த நாட்டில் உள்ள இந்தியர்களை மீட்டு வருவதற்காக இந்திய கடற்படை சமுத்திரா சேது என்ற ஆப்ரேஷனை தொடங்கியுள்ளது. ஆன்சர் மாலத்தீவு. ஸோ மாலத்தீவு நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்டு வருவதற்காக நம்ம இந்திய கடற்படை பார்த்திங்கன்னா சமுத்திரா சேது என்ற ஆப்ரேஷனை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ மாலத்தீவோட கேபிட்டல் மாலே, பிரசிடென்ட் இப்ராஹிம் முகமது சோலை. ரஷ்ய நாட்டின் ஜனாதிபதியான விளாடிமிர் புதின் எந்த நாட்டின் தலைவருக்கு நினைவு போர் பதக்கம் வழங்கினார்? ஆன்சர் வடகொரியா. ஸோ வடகொரியாவோட அதிபரான கிம் ஜாங் உன்னுக்கு தான் இந்த போர் பதக்கம் கொடுக்கறதா இருந்துச்சு. ஆனால் அவரால் வந்து வாங்கிக்க முடியல. அதனால் வடகொரியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சரான ரீ சோன் குவோன் இவர் தான் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ வடகொரியாவோட கேபிட்டல் பியோங் யாங். ஐசிசியின் டெஸ்ட் மற்றும் டி ட்வெண்ட்டி ஆடவர் அணிகள் தரவரிசையில் எந்த அணி முதலிடத்தில் உள்ளது? ஆன்சர் ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியா தான் பார்த்தீங்கன்னா ஐசிசியில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மற்றும் டி ட்வெண்ட்டியில் முதலிடத்தில் இருக்காங்க. ஸோ டி ட்வெண்ட்டியில் இரண்டாம் இடத்துல இங்கிலாந்தும் மூன்றாம் இடத்துல நம்ம நாடு இந்தியாவும் இருக்குது. ஸோ இது போலவே ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து முதலிடத்துலையும் இந்தியா இரண்டாம் இடத்துலையும் நியூசிலாந்து மூன்றாம் இடத்துலையும் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கிளப்போட ஹெட் குவார்ட்டர் துபாயில் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் கான்பரா, பிரைம் மினிஸ்டர் ஸ்காட்சன் மோரிசன். ஜீவன் அம்ரித் யோஜனா என்ற திட்டம் எங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேசம். ஸோ மத்திய பிரதேசம் ஸ்டேட்டில் தான் இந்த ஜீவன் அம்ரித் யோஜனா வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இதோட பயன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய குடிமக்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதற்காக இந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இராணுவ பொறியியல் சேவைகளில் 904 பதவிகளை நீக்க மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு பரிந்துரை செய்த குழு எது? ஆன்சர் சேகத்தார் குழு அல்லது சேகர் குழுன்னு சொல்லலாம். இந்த கமிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ பொறியியல் சேவைகளில் கிட்டத்தட்ட 904 பதவிகளை நீக்க வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க. கீழ்கண்ட எந்த வங்கிகளை சர்ஃபேசிஸ் திட்டத்தின் கீழ் வைக்கப்படும் என்று இந்திய உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் தனது தீர்ப்பை அறிவித்துள்ளது? ஆன்சர் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் தான் இந்த சர்ஃபேசி திட்டத்தை கீழே இதுக்கு முன்னாடி இல்லை. ஸோ இதில் இருக்கக்கூடிய மூன்று பேங்க் செக்டார்ஸும், அதாவது பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டார் பேங்க், ஆர்ஆர்பி பேங்க்ஸ், இது எல்லாமே இதுக்கு முன்னாடி சர்ஃபேசி திட்டத்தின் கீழே இருந்துச்சு. இப்போ கோஆபரேட்டிவ் பேங்க்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சர்ஃபேசி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டேஷன் அண்டு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்சியல் அசட்ஸ் அண்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இன்ட்ரெஸ்ட் ஆக்ட்னு சொல்லலாம். உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஸ்பெயின். ஸோ ஸ்பெயினில் தான் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற போகுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் நவம்பர் 29லேருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். ஸோ ஸ்பெயினில் ஹியல்வா நகரில் தான் இந்த உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டி வந்து நடைபெற போகுது. ஸோ ஸ்பெயினோட கேபிட்டல் மேட்ரிட், பிரைம் மினிஸ்டர் பென்ட்ரோ சாச்சி. என்ஜிஎம்ஏ கி சங்கராக் சி என்ற பெயரில் மெய்நிகர் திட்டத்தை வழங்கியுள்ள மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசம் எது? ஆன்சர் டெல்லி. ஸோ டெல்லி தான் இந்த பெயரில் ஒரு மெய்நிகர் திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மே 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட பிறந்தநாள் அன்னைக்கு தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆர்டிஸ்ட் பை ஆர்டிஸ்ட் இந்த தலைப்பில் வந்து தீமில் வந்து அனுசரித்தாங்க. நேஷனல் கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான், சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா டெல்லியில் கொண்டு வந்திருந்தாங்க இந்த பிரச்சாரத்தை. கோவிட்-19 நோய் குறித்த மல்டிமீடியா வழிகாட்டியை கோவிட் காத்தா என்ற பெயரில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஹர்ஷவர்தன். ஸோ மத்திய சுகாதார அமைச்சரான ஹர்ஷவர்தன் தான் இந்த கோவிட் காத்தா என்ற மல்டிமீடியா ஈபுக்கை வந்து வெளியிட்டிருந்தார். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட 50வது அறக்கட்டளை தின விழாவில் தான் அவர் வந்து வெளியிட்டிருந்தார். சங்கல்ப் திட்டம் எந்த மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேசம். ஸோ மத்திய பிரதேசம் ஸ்டேட்டில் தான் இந்த சங்கல்ப் திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட பயன் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மூத்த குடிமக்களுக்கு காவல்துறையின் மூலம் 24 மணி நேரமும் வந்து உதவிகள் செய்வது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். விஜயன் அட் கார்கில் தி லைஃப் ஆஃப் எ கார்கில் வார் ஹீரோ என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்?
ஆன்சர் ஏ அண்டு சி, அதாவது நேகா திவேதி மற்றும் வி என் தாபர். இவங்க இருவரும் இணைந்து தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா விஜயன் தாப்பரை பற்றி இது, சரிங்களா? ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா வீர் சக்ரா விருதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ சமீபத்தில் காலமான சுனி கோஸ்வாமி கீழ்கண்ட எந்த துறையை சேர்ந்தவர்? ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டுத்துறை, அதாவது ஃபுட்பால், அது கால்பந்து அணியின் கேப்டனாக இருந்திருக்காரு. இவர் தான் சமீபத்தில் காலமாயிருக்காரு. இவர் மேற்கு வங்க மாநிலத்தை சேர்ந்தவர், சுனி கோஸ்வாமி. எந்த மாநில அரசு எம்என்ஆர்இஜிஏ தொழிலாளர்களின் வேலை நேரத்தை அதிகரிக்க மூன்று திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது? ஆன்சர் ஜார்க்கண்ட் ஸ்டேட். ஸோ ஜார்க்கண்ட் ஸ்டேட் தான் மூன்று திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். பிர்சா ஹரிட் கிராம் யோஜனா, இது பார்த்தீங்கன்னா கிராம லெவலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, ஸோ இந்த பழம் மரங்களை வைத்து அவங்களுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது நிலாம்பர் பிட்டாம்பர் ஜல் சம்ரிதி யோஜனா. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஜல்னா நீர் சம்மந்தமானது. ஸோ நிலத்தடி நீரை வந்து உயர்த்துவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது மூன்றாவது திட்டம் வீர் சாஹிப் போட்டாகோ கீழ் விகாஸ் யோஜனா. ஸோ இந்த வீர் விகாஸ்னா விளையாட்டு சம்மந்தமானது. ஸோ பஞ்சாயத்து லெவலில் பார்த்தீங்கன்னா இதை இடஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலங்களில் விளையாட்டு மைதானங்களை அமைப்பது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஸோ இந்த மூன்று திட்டங்களுமே ஜார்க்கண்ட் ஸ்டேட் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்களுக்கு வேலை நேரத்தை அதிகரிக்க இந்த மூன்று திட்டங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. புலிட்சர் விருது பெற்ற செய்தி புகைப்பட கலைஞரான முக்தார்கான் எந்த மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்தவர்? ஆன்சர் ஜம்மு காஷ்மீர். ஸோ இந்த முக்தார்கான் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்தவர். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரோட 370வது விதியை வந்து நீக்கியிருந்தாங்க. அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா போராட்டம் ரொம்பவே தீவிரமாக நடைபெற்றது. அந்த தருணத்தில் சிறந்த புகைப்படம் எடுத்ததற்காக இவருக்கும் இவரு கூடவே சேர்ந்து சாணி ஆனந்த் தார் யாசினி இந்த மூவருக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மூவருமே பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரியை சேர்ந்தவர்கள். சமீபத்தில் காலமான சீனு ராமச்சந்திரன் எந்த துறையை சேர்ந்தவர்? ஆன்சர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர், புதுவையை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லை, புதுவை அரசால் கொடுக்கப்படும் தமிழ் மாமணி விருதையும் பெற்றிருக்காரு. தமிழ்நாட்டின் நல்லாசிரியர் விருதையும் இந்த சீனு ராமச்சந்திரன் பெற்றிருக்காரு. சமீபத்தில் எந்த நாட்டில் லாங் மார்ச் 5B என்ற அதிநவீன ராக்கெட்டை விண்ணில் பரிசோதித்துள்ளது? ஆன்சர் சீனா. ஸோ சீனா தான் லாங் மார்ச் 5B என்ற அதிநவீன ராக்கெட்டை வந்து விண்ணில் பரிசோதிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய ஹானான் மாகாணத்தில் பேங்சாங் ஏவுதளத்திலிருந்து தான் அனுப்பியிருக்காங்க. கிசான் சபா என்ற விண்ணப்பத்தை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? ஆன்சர் பி அண்டு சி, அதாவது சிஎஸ்ஐஆர் சிஆர்ஆர்ஐ கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சும் சென்ட்ரல் ரோடு ரிசர்ச் இன்ஸ்டியூட். இந்த இரண்டு நிறுவனங்களும் இணைந்து தான் இந்த கிசான் சபா அப்ளிகேஷனை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் மூலிமா விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை மண்டிக்கு இலவசமாக எழுத்து செல்வது, அதாவது அதற்காக பிரத்யேகமாக ஒரு வண்டியை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது போக விளைபொருட்களோட விவரங்களும் இந்த விண்ணப்பத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வெளியிட்ட அறிவிப்பின்படி 2018 இந்தியாவின் தேசிய பிறப்பு விகிதம் எவ்வளவு? ஆன்சர் 20. ஸோ 2018 இந்தியாவின் தேசிய பிறப்பு விகிதம் 20 ஆகவும், இதே போல இறப்பு விகிதம் 6.2 ஆகவும், குழந்தை இறப்பு விகிதம் 32 ஆகவும் இருக்குதுன்னு இந்த ரிஜிஸ்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க. புலம்பெயர்ந்தவர்களுக்காக பிரவேசி ராகாட் மித்ரா என்ற செயலியை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஸோ யூபி ஸ்டேட் தான் இந்த பிரவேசி ராகாட் மித்ரா என்ற மொபைல் ஆப்பை புலம்பெயர்ந்தவர்களுக்காக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், அவங்களுடைய பெயர் முதல் மொபைல் எண் வரை. துருஸ் என்ற புற ஊதா சுத்திகரிப்பை உருவாக்கிய அமைப்பு எது? ஆன்சர் டிஆர்டிஓ. ஸோ டிஆர்டிஓ தான் இந்த அல்ட்ரா வயலட் சானிடைசரை உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் லைக் மொபைல், லேப்டாப் மற்றும் நோட்டுகள், ரூபாய் நோட்டுகள், ரூபீஸில் இருக்கக்கூடிய கிருமிகளை, வைரஸை வந்து நீக்க முடியும்னு இந்த சானிடைசரை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த டிஆர்டிஓ கீழே இருக்கக்கூடிய ஆர்சிஐ ரிசர்ச் சென்டர் இமாரட் தான் உருவாக்கியிருக்காங்க. இந்த ஆர்சிஐயோட ஹெட்குவார்ட்டர் ஹைதராபாத்தில் இருக்குது. உலக செவிலியர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 12. ஸோ மே 12 தான் இன்டர்நேஷ்னல் நர்ஸ் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. இது மெயினாக யாருக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா
ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேலுக்காக இவங்களை பார்த்தீங்கன்னா லேடி வித் தி லேம்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆண்டுக்கான தீம் நர்சஸ் எ வாய்ஸ் டு லீட் நர்சிங் த வேர்ல்டு டு ஹெல்த், சரிங்களா? ஸோ இந்த 2020 செவிலியர் மற்றும் மருத்துவச்சி ஆண்டாகவும் அனுசரிக்கிறாங்க. எஃப்ஐஆர் ஆப்கே துவார் யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது? ஆன்சர் மத்திய பிரதேசம். ஸோ மத்திய பிரதேசம் ஸ்டேட்டு தான் இந்த எஃப்ஐஆர் ஆப்கே துவார் யோஜனாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா நம்ம ஏதாவது அந்த மாநிலத்தில் பிரச்சனைனா எஃப்ஐஆர் கொடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக தேவையில்லை, அதற்கான ஒரு சிறப்பு அதிகாரியாக நியமிச்சிருப்பாங்க, அவங்கக்கிட்ட நம்ம சொன்னாவே போதுமானது. கூடவே 112 டயல் நம்பரையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 23 போலீஸ் ஸ்டேஷனை ஒன்றாக இணைத்து ப்ராஜெக்ட் பைலட் என்ற நேமில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தேசிய புலம்பெயர்ந்தோர் தகவல் முறையை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? ஆன்சர் NTMA, அதாவது நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி தான் நேஷனல் மைக்ரேட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற ஆன்லைன் போர்ட்டலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்தவருடைய முழு டீடைல்ஸ் எல்லாமே இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 1 May 2016. ஸோ இது தொடங்கி பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள் வந்து நிறைவடைந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இலவசமாக சிலிண்டர்கள் வழங்குவதுதான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா BMUY. குளோபால் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் 2020 வெளியிட்ட உலகளாவிய ஊட்டச்சத்து இலக்குகளை எட்ட தவறும் 88 நாடுகளில் இந்தியா எந்த ஆண்டுக்குள் வந்துவிடும் என்று அறிவித்துள்ளது? ஆன்சர் 2025. ஸோ ஊட்டச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக வந்துவிடும் என்று இந்த குளோபால் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம நாடு பார்த்தீங்கன்னா நைஜீரியா மற்றும் இந்தோனேசியாவுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்திய நாடு இருக்குது. இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் புதிய டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் VVித்யாவதி. ஸோ VVித்யாவதி தான் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் புதிய டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிகாம். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா முதல் டைரக்டர் ஜெனரலாகவும் இருந்திருக்காரு. 32வது காமன்வெல்த் சுகாதார அமைச்சர்கள் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய நாடு எது? ஆன்சர் பிஜி, அதாவது பிஜியோட சுகாதார அமைச்சரான டாக்டர் இப்ராமி வாகைநாப்பேர் தான் வந்து இந்த 32வது காமன்வெல்த் சுகாதார அமைச்சர் கூட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கியிருந்திருக்காரு. ஸோ பிஜியோட கேபிட்டல் சுவா, பிரசிடென்ட் ஜியோஜி கொன்ராட், பிரைம் மினிஸ்டர் பிராங்க் பைனிமராம. ஸோ இந்த கூட்டத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிவரிங் ஏ கோஆர்டினேட்டட் காமன்வெல்த் COVID-19 ரெஸ்பான்ஸ். இந்த தீமில் தான் வந்து அவங்க பேசியிருந்திருக்காங்க. 2020-21 ஆண்டிற்கான மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதம் மாநிலங்களின் மாற்றியமைக்கப்பட்ட கடன் வரம்பாக உள்ளது? ஆன்சர் 5% தான் இருக்குதுன்னு இந்த GSTP இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இதுதான் வந்து மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தின்னு தமிழில் சொல்லுவோம், சரிங்களா? ஊகான் டைரி டிஸ்பேச்சஸ் ஃப்ரம் எ குவாரண்டைன் சிட்டி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஃபேங் ஃபேங். ஸோ ஃபேங் ஃபேங் தான் இந்த ஊகான் டைரி டிஸ்பேச்சஸ் ஃப்ரம் எ குவாரண்டைன் சிட்டியோட ஆத்தர். இதில் பார்த்தீங்கன்னா அந்த COVID-19 வைரஸ் உருவாகின ஹூகான் நகரத்தை பற்றி முழு விவரமாக இதில் இவரே எழுதியிருப்பார். ஸோ இதை யார் பப்ளிசிட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஹர்பர்னான் ஃபிக்சன். ஸோ இவங்க தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தேசிய சோதனை அபியாஸ் என்ற மொபைல் செயலியை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? ஆன்சர் MHRT. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இந்த அமைச்சகம் தான் வந்து இந்த தேசிய சோதனை அபியாஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா மாணவர்கள் JEE, மெயின்ஸ் மற்றும் நீட் இது போன்ற தேர்வுகளுக்கான டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம் ஆன்லைன் மூலிமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் இந்த கொரோனா நோய் தொற்றுனால ஸோ ரொம்பவே மாணவர்கள் அவதிப்படுவாங்கன்னு, சரிங்களா? ஸோ டேக் மார்க் டெஸ்ட் ஃபார், சரிங்களா? ஸோ இதை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த அமைப்பு தான் இது மாதிரி போர்ட்டலை உருவாக்குவாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸோட அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங். ராஜீவ்காந்தி கிஷான் நியாய் யோஜனா திட்டத்தை தொடங்க உள்ள மாநிலம் எது? ஸோ இப்போ தொடங்கிட்டாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் ஸ்டேட்டு தான். மறைந்த முன்னாள்
பிரதமரான ராஜீவ் காந்தியோட டெத் ஆனிவர்சரி May 21 வந்து அனுசரிக்கப்படும். அன்னைக்கு தான் வந்து இந்த யோஜனா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலயமா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கு இந்த யோஜனா திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. மத்திய பழங்குடியினர் விவகார அமைச்சர் அர்ஜுன் முண்டா கோல் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். இத்திட்டம் எந்த நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது? ஹேன்சர் ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக் நிறுவனத்துடன் சேர்ந்து தான் கோல் திட்டத்தை வந்து அர்ஜுன் முண்டா வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் இளைஞர்களுக்கு வந்து டிஜிட்டல் முறையை வந்து வழிகாட்டுவது தான் இந்த கோல் திட்டத்தோட முக்கிய நோக்கம். ஸோ கோயிங் ஆன்லைன் ஆஸ் லீடர்ஸ், இதுதான் வந்து கோல். ஸோ கூடவே போர்ட்டலையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, gold.dribble.gov.in. நாட்டின் முதன் முறையாக காணொலி காட்சி மூலம் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ரோந்து கப்பலின் பெயர் என்ன? ஆன்சர் சச்சேத். ஸோ சச்சேத் இந்த ரோந்து கப்பல் தான் நாட்டின் முதன் முறையாக காணொலி காட்சி மூலமாக நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட கப்பல். உலக பொருளாதார மன்றம் வெளியிட்ட உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? ஆன்சர் 74. ஸோ நம்ம இந்திய நாடு பார்த்தீங்கன்னா உலகளாவிய ஆற்றல் மாற்ற குறியீட்டில் 74வது இடத்துல இருக்காங்க. ஸோ முதல் இடத்துல ஸ்வீடன் நாடும், இரண்டாம் இடத்துல சுவிட்சர்லாந்தும், மூன்றாம் இடத்துல பின்லாந்தும் இருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா WEF ஃபாஸ்டரிங் எஃபெக்டிவ் எனர்ஜி டிரான்சிஷன் 2020 ரிப்போர்ட்னு சொல்லுவோம். கீழ்கண்ட எந்த நாடு வேட் வரியை 5-15% அதிகரித்துள்ளது? ஆன்சர் சவுதி அரேபியா. சவுதி அரேபியா நாடு தான் வேல்யூ ஆடட் டேக்ஸை வந்து 5-15% உயர்த்தியிருக்காங்க. ஸோ சவுதி அரேபியாவோட கேபிட்டல் ரியாத். கிங் சல்மான் இளவரசன் முகமது பின் சல்மான். தி ஃபிட் கப் ஆர்ட் அவார்டை வென்ற முதல் இந்தியர் யார்? ஆன்சர் சானியா மிர்சா. ஸோ சானியா மிர்சா தான் இந்த ஃபிட் கப் ஆர்ட் அவார்டை வென்ற முதல் இந்தியராக கருதப்படுறாரு. ட்ரோக்ளோமைசிஸ் ட்விட்ரி என்பது என்ன? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுண்ணி பூஞ்சை. இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்த கோபன்ஹேகன் பல்கலைக்கழகத்தின் உயிரியலாளரான சோபியா ரெபோலேரா. ஸோ இவர் தான் வந்து ட்விட்டரில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. அதனால தான் இந்த நேம்லேயே பார்த்தீங்கன்னா ட்விட்ரி அப்படின்ட்டு பெயர் வச்சுருப்பாங்க. கீழ்கண்ட எந்த மாநில ஆர் யூனியன் பிரதேச காவல்துறை வெப்ப கொரோனா போர் தலைக்கவசத்தை அறிமுகப்படுத்தியுள்ளனர்? ஆன்சர் டெல்லி போலீஸ். ஸோ டெல்லி போலீஸ் தான் இந்த வெப்ப கொரோனா போர் கவசம், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா தெர்மல் கொரோனா காம்பேக்ட் ஹெட் கேர், இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்கள கரோனா நோய் தொற்றுலேருந்து காப்பாற்றிருக்கிறது தான் இந்த ஹெட் கேரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. பூமியின் அதே அளவு மற்றும் சுற்றுப்பாதை தூரத்தை கொண்ட சூப்பர் பூமியை எந்த நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர்? ஆன்சர் நியூசிலாந்து. ஸோ நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தான் பூமியை போன்றே அதே அளவு மற்றும் சுற்றுப்பாதை தூரத்தை கொண்ட ஒரு சூப்பர் எர்த்தை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இது பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 111 ஒளி ஆண்டு தொலைவில் இருக்குது. அதனால் மனிதன் வந்து இந்த கிரகத்திற்கு செல்வது ரொம்பவே சாத்தியக்கூறு இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. COVID-19 விரைவான நோய் எதிர்ப்பொருள் சோதனைகளை உருவாக்க கார்டு திட்டத்தை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? ஆன்சர் நிதி ஆயோக். ஸோ நிதி ஆயோக் தான் இந்த கார்டு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உயிரியல் தொழில்நுட்ப துறையின் மூலம் தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ கார்டுனா கன்சோர்டியம் ஃபார் அஃபோர்டபுள் அண்ட் ரேபிட் டயக்னாஸ்டிக்ஸ். சுரக்ஷா ஸ்டோரை கீழ்கண்ட எந்த அமைச்சகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் நுகர்வோர் விவகார அமைச்சகம். ஸோ இவங்க தான் சுரக்ஷா ஸ்டோரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது லைக் பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில் சுரக்ஷா ஸ்டோர் அப்படின்ட்டு லேபிள் ஓட்டியிருப்பாங்க. ஸோ கரோனா நோய் தொற்றில் இருக்கவங்க வரும்போது அது வந்து ரொம்ப சேஃபுல்லாக இருக்கும் அந்த ஸ்டோர் அப்படின்ட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. உலக குடும்ப மருத்துவர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் May 19. ஸோ May 19 தான் வேர்ல்டு ஃபேமிலி டாக்டர்ஸ் டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இதை யார் அனுசரிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஒன்கா, அதாவது வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் ஆஃப் ஃபேமிலி டாக்டர்ஸ். ஸோ இந்த ஆண்டுக்கான தீம் ஃபேமிலி டாக்டர்ஸ் ஆன் தி ஃப்ரண்ட் லைன், ஃபேமிலி டாக்டர்ஸ் ஆன் தி ஃப்ரண்ட் லைன். மாநிலம் வழியாக செல்லும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்காக சரண் படுகா பிரச்சாரம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் மத்திய பிரதேசம். ஸோ மத்திய பிரதேசம் ஸ்டேட்டில் தான் இந்த சரண் படுகா பிரச்சாரம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய
காவல்துறையால் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ பின்னர் பார்த்தீங்கன்னா பொதுமக்களும் இந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா அந்த மக்களுக்கு இலவசமாக காலணிகளை வழங்குவது தான் இந்த சரண் படுகா திட்டத்தோட முக்கிய பிரச்சாரத்தோட முக்கிய நோக்கம். ஸோ மத்திய பிரதேசம்னா இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2020-21 அரசு ஊழியர்களின் அனைத்து இடமாற்றங்களையும் தடை செய்ய எந்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஸோ உத்தரப்பிரதேசம்னா இந்த 2020-21 அரசு ஊழியர்களை வந்து எந்த ஒரு இடத்தையும் மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து முடிவு கொண்டு வந்திருக்காங்க. மிஷன் சாகர் திட்டத்தின் கீழ் இந்தியா எத்தனை நாடுகளுக்கு மருத்துவ பொருட்களை அனுப்பியுள்ளது? ஆன்சர் கிட்டத்தட்ட ஒரு 5 நாடுகளுக்கு வந்து இந்த மிஷன் சாகர் திட்டத்தின் கீழே மருத்துவ பொருட்களை வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இது எந்தெந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவு, மோரிசிஸ், மடகாஸ்கர், கோமரோஸ், சேசல்ஸ். ஸோ நம்ம அண்டை நாடுகளான இந்த 5 நாடுகளுக்கு தான் நம்ம இந்திய நாடு மருத்துவ பொருட்களை அனுப்பியிருக்காங்க. ஸோ கடல் வழி மூலம் தான் அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த போர்க்கப்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேசரி. இதையும் நினைவு வச்சுக்கோங்க. கரோனா வைரஸை அழிக்க எந்த பல்கலைக்கழகம் தாமிர வடிகட்டி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த உள்ளது? ஆன்சர் காமராஜர் பல்கலைக்கழகம் தான் தாமிர வடிகட்டி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கரோனா வைரஸை அழிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கியிருக்காங்க. பான் மசாலாவை ஒரு வருடத்திற்கு தடை செய்ய எந்த மாநிலம் முடிவு செய்துள்ளது? ஆன்சர் ஜார்க்கண்ட். ஸோ ஜார்க்கண்ட் தான் பான் மசாலாவை பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ சமீபத்தில் நாமளும் பார்த்துருப்போம், நம்ம தமிழ்நாடு அரசும் பான் மசாலாவை வந்து பேன் பண்ணியிருக்காங்க ஒரு வருடத்திற்கு. நெஞ்சக நோய்களை கண்டறிய நடமாடும் எக்ஸ்ரே வாகனங்கள் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. ஸோ நம்ம ஸ்டேட்டில் தான் நெஞ்சக நோய்களை கண்டறியும் நடமாடும் எக்ஸ்ரே வாகனங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. சஞ்சீவனி என்ற பெயரில் தனித்துவமான வாகனத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் ஆர் யூனியன் பிரதேசம் எது? ஆன்சர் மத்திய பிரதேசம். ஸோ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பெண்களால் தான் இந்த சஞ்சீவினி என்ற தனித்துவமான வாகனத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலிமா கர்ப்பிணி பெண்களை வந்து விரைவாக மருத்துவமனைக்கு செல்வதற்காக தான் இந்த சஞ்சீவினி வாகனத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இ வித்யா என்ற திட்டத்தை தொடங்கிய அரசு எது? ஆன்சர் மத்திய அரசு. ஸோ நம்ம இந்திய அரசு தான் பிரதான் மந்திரி இ வித்யா என்ற திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட 12 சேனல்களை வந்து தனித்துவமாக உருவாக்கி அவங்களுக்கு ஆன்லைன் மூலமா கல்வியை ஊக்குவிப்பது தான் இந்த பிரதான் மந்திரி இ வித்யா திட்டத்தோட முக்கிய நோக்கம். 2020 தி வைஸ் அட்மிரல் ஜிஎம் ஹீரானந்தனி மெமரியல் ரோலிங் ட்ரோபியை யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் லெப்டினன்ட் கமாண்டர் அக்ஷய் குமார். ஸோ இவருக்கு தான் இந்த ட்ரோஃபி வந்து வழங்கியிருக்காங்க இந்த 2020 சரிங்களா. நாட்டிலேயே முதன் முறையாக பொது முடக்க காலத்தில் எந்த மாநில அரசு உள்மாநில போக்குவரத்தை தொடங்கி உள்ளது? ஆன்சர் ஹரியானா ஸ்டேட். ஸோ இந்த லாக்டவுன் பீரியட்லேயும் முதன் முறையாக நாட்டிலே உள்மாநில போக்குவரத்தை தொடங்கின மாநிலம் எதுன்னா நம்ம ஹரியானா மாநிலம்தான். கரோனா நோய் தொற்று சோதனைக்கு பயன்படும் நாட்டின் முதல் முழுவதும் தானியங்கி இயந்திரத்தின் பெயர் என்ன? ஆன்சர் கோபாஸ் 6800 RT-PCR. ஸோ இது ரொம்பவே முக்கியமானது நண்பா. ஏன்னு கேட்டிங்கன்னா நாட்டின் முதல் முழுவதும் தானியங்கி இயந்திரம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து கரோனா நோய் தொற்று சோதனைக்கு பயன்படுத்தப்பட்டது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மத்திய சுகாதார அமைச்சரான ஹர்ஷவர்தன் தான் தொடங்கி வச்சிருக்காரு. இதை உருவாக்கின கம்பெனி ரோச் டயக்னாஸ்டிக்ஸ். மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் மனோஜ் அபுஜா. ஸோ மனோஜ் அபுஜா தான் சிபிஎஸ்இ அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷனோட தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இந்த சிபிஎஸ்இ பார்த்தீங்கன்னா 1962 நவம்பர் 3ஆம் தேதி உருவாக்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட்குவார்ட்டர் வந்து டெல்லியில் இருக்கு. ஃபியர் ஆஃப் காட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பொம்மதேவரா சாய் சந்திரவாதன். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் காட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர். COVID-19 வைரஸுக்கு எதிராக ஆன்டிபாடிகளை உருவாக்கிய முதல் தடுப்பூசியின் பெயர் என்ன? ஆன்சர் மெசஞ்சர் ஆர்என்ஏ 1273. ஸோ இந்த தடுப்பூசி தான் வந்து பார்த்தீங்கன்னா COVID-19 வைரஸுக்கு எதிராக ஆன்டிபாடிகளை உருவாக்கிய முதல் தடுப்பூசின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருக்கக்கூடிய மாடர்னா அப்படிங்கிற ஒரு ஆய்வகத்தில் தான் பரிசோதிக்கப்பட்டது.
இந்திய ஏற்றுமதி எத்தனை சதவீதம் வீழ்ச்சியடையும் என்று ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷன் அறிவித்துள்ளது? ஆன்சர், 20% வீழ்ச்சியடையும் என்று அறிவித்திருக்காங்க. இந்திய ரயில்வே தனது முதல் 12,000 ஹெச்பி மின்சார என்ஜினை எந்த நாளில் இயக்கியது? ஆன்சர், 19 மே 2020 அன்று தான் இந்தியா தனது முதல் 12,000 ஹெச்பி லோக்கோமேட்டிவ் எலக்ட்ரிக் லோக்கோமேட்டிவ் என்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை யார் உருவாக்குனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சில் இருக்கக்கூடிய ஆல்ஸ்ட்ரோம் கம்பெனியும், பீகார் மாநிலத்தில் நம்ம இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாதேபுரா எலக்ட்ரிக் லோக்கோமேட்டிவ் நிறுவனமும் இணைந்து தான் இந்த எலக்ட்ரிக் லோக்கோமேட்டிவ் என்ஜினை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ ரொம்பவே முக்கியமானது நண்பா. இந்தியாவின் COVID-19 சிறப்பு பாதுகாப்பு மறுமொழி திட்டத்தை துரிதப்படுத்த எந்த வங்கி இந்தியாவுக்கு 1 பில்லியன் அமெரிக்க டாலர் உதவிக்கு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர், வேர்ல்டு பேங்க். ஸோ வேர்ல்டு பேங்க் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்து 1 பில்லியன் அமெரிக்க டாலர் வந்து கொடுப்பதாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட் டேவிட் மால்பஸ், ஹெட்குவார்ட்டர் யூஎஸில் வாஷிங்டன் டிசியில் இருக்குது. இதில் மொத்தம் 189 உறுப்பு நாடுகள் இருக்குது. ஈவெண்ட் பாக்ஸ் என்பது என்ன? ஆன்சர், இது பார்த்தீங்கன்னா ஒரு மால்வேர். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய CERT, தி கம்ப்யூட்டர் எமர்ஜென்சி ரிப்போர்ட் ஆஃப் டீம் ஆஃப் இந்தியா, இந்த அமைப்பு தான் இது வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ தமிழில் தீம்பொருள்னு சொல்லலாம் மால்வேரை. எந்த மாநில ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் குவைட் வெக்டர் சேனல் வழியாக பயிற்சியை தொடங்கியுள்ளது? ஆன்சர், கேரளா. ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் தான் குவைட் வெக்டர் சேனல் மூலிமா குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய பயிற்சியை தொடங்கியிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 120 கொஸ்டின் பார்த்துருக்கோம் நண்பா. இன்னும் ஒரு 130 கொஸ்டின் இருக்குது. ஸோ ஒரே வீடியோவாக கொடுத்தா உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ பார்ட் 2nd வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 2 நான் வந்து ஒரே PDF-ஆக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு டெஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? அட்டன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தவறுகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க, நான் பின்னொரு வீடியோக்குள்ளே வந்து நான் அந்த தவறை திருத்திப்பேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி நண்பா.